தில்லு முள்ளு தில்லு முள்ளு, தில்லு முள்ளு தில்லு முள்ளு, தில்லு முள்ளு தில்லு முள்ளு, உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. வெக்கமில்லை துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை. வெக்கமில்லை துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை. கலைக்கு சேவை செய்யறதுக்காகவே ஆண்ட உங்களை பறிச்சிருக்கான். நீங்க கலைத்தாயின் கை குழந்தை. இதேதான் போன வாரம் மேடையில சொன்னார் சின்னவர், நம்ம எம்ஜிஆர். இப்போ நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. அவங்க டிராமான்னா நாம உயிரையும் விடலையா? அது மாதிரி நமக்காக அவங்க உயிரையும் கொடுப்பாங்க. சும்மா கேளுடா. உயிரையா? தைரியமா கேளுங்க. நீங்க எனக்காக ஒரு வேஷம் போடணும். இதுக்காக இப்படி பயப்பட்டீங்க? என்ன வேஷம்? அம்மா வேஷம். அம்மா வேஷமா? இது வரைக்கும் நான் போட்டது இல்லையே, ஜனங்க ஒத்துப்பாங்களா? ஜனங்க இல்லைங்க, ஜனம். ஒரே ஒருத்தர், அவர் ஒத்துக்கிட்டா போதும். ஒருத்தருக்காக டிராமாவா? அவங்க டிராமா தான். நீங்க உட்காருங்க, விவரமா சொல்றேன். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கே. என்னங்க பயம்? இப்ப நாங்க இல்ல. பயம் இல்ல, பிரஷர் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. விசிறம்மா தைரியமா இருங்க. இப்ப உங்க நாடகத்துல திடீர்னு யாராவது வரலனா பதிலுக்கு வேற ஆள போடுறது இல்ல? எல்லாத்தையும் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். கண்ணாடி போட்டுட்டா கொஞ்சம் தைரியமா இருக்கும். வேண்டாம், எடுத்துறேன். அப்பதான் ஒரு சேஞ்ச் கிடைக்கும். கரெக்ட்டுங்க, கண்ணாடி கழிச்சிட்டு பத்து பேர் ஏறி போச்சு. கிளம்ப வந்துட்டோம். நீங்க தெரியுமா இருங்க. உங்க அப்பா பேர் ஐயோ பெட்டை அறிவுடைய நம்பி கழிவு பெருமாள். செத்தேன் செத்தேன் நான் செத்தேன். வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க. இந்த ஏழையோட குடிசைக்கு நீங்க வந்தது ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஏழையினுடைய குடிசையில தான்ப்பா இறைவனையே பாக்குறோம். இப்படிப்பட்ட லட்சிய வீரனை மகனா பெத்தெடுத்திருக்கீங்களே, நீங்க தெய்வம்மா. ரொம்ப நன்றி மிஸ்டர் அறிவுடை நம்பி கலிய பெருமாள். அது உங்க புருஷன் பேராச்சே? ஆமா சார், அது நான் தான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா, எங்க அப்பா செத்துட்டாரு, நீ கோயப்படாத. அப்பாவுக்கு அப்பாவா, ஆசானுக்கு ஆசானா, தெய்வத்துக்கு தெய்வமா, எனக்கு என் முதலாளி கழிச்சிட்டாருன்னு. அதனால எங்க அம்மா உங்களை எங்க அப்பா ஸ்தானத்துல வச்சு கூப்பிட்டாங்க சார். தப்பா? தப்பே இல்லம்மா. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே உடம்பெல்லாம் புல்லரிக்கு வச்சுட்டாங்க உங்க அம்மா. எனக்கு உடம்பெல்லாம் ஃபுல்லா அரைச்சு போச்சு சார். அம்மா, வயசான காலத்துல ரொம்ப பேசாதேம்மா, உடம்புக்காகாது. ஏம்மா, இப்ப உங்க உடம்பு எப்படி இருக்கு? என்ன என் உடம்புக்கு? அன்னைக்கு பாத்ரூம்ல ஒழுக்கி வந்துட்டேம்மா. அது சொல்றாரு. அது நீ சொல்லவே இல்லையப்பா. முதலாளி கிட்ட இதை சொன்னேன்னு என்கிட்ட நீ சொல்லவே இல்லையப்பா. இப்ப எவ்வளவோ பரவாயில்ல சார். இதா சார் தங்கச்சி உமா. வணக்கம் ஐயா. வணக்கம். தீர்காயசர், பெரியவங்களை பார்த்த உடனே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிற முதல் பொண்ணு நீதான். படிக்கிறியா? ஆமா சார், பிஎஸ்சி செகண்ட் இயர். பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயரோட படித்து நிறுத்திட்டேன். பெருசா படிக்கலன்னா என்ன? இப்போ பண்போடு பழகறதுக்கு கத்து கொடுத்து வச்சிருக்காங்களே, அவன் எங்க இந்திரன்? யார் அது இந்திரன்? நீங்க தானே பத்து மாசம் சுமந்து பெத்தீங்க இந்திரன? பெத்துட்டா மட்டும் பிள்ளை இல்லையா சார்? ஈன்ற பொழுதில் பெருவக்கம் தன் மகனை சான்றோன்னு கேட்டாதான் சார் தாய்.
அப்படி ஒரு பிள்ளைய பெற்றதே எங்க அம்மா மறந்துட்டாங்க சார். இல்லையா அம்மா? ஆமா அப்பா மறந்துட்டேன். பெற்ற மகனையே மறந்துட்டேன்னு சொல்ற பெண் தெய்வம் முருகா. இந்த அம்மாவோட மனசு கஷ்டத்தை நீதான்ப்பா போக்கணும். இங்க பாருங்கம்மா, இந்திரனை திருத்தி கொண்டு வர வேண்டியது என்னுடைய முழு பொறுப்பு. ஆமாமா, அது ஒரு பொறுப்பு. நீ உள்ளப்பமா இருப்பா, இது அவசரப்படாத. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்ப சரி, சின்ன குழந்தையா இருக்கிறப்போ இந்திரனுக்கும் சந்திரனுக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிச்சீங்க? மீசைய வச்சுதான். என்னது, சின்ன குழந்தையா இருந்தப்பவே சந்திரனுக்கு மீசை இருந்ததா? கர்ணன் கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி இவனும் மீசையோட பிறந்துட்டானா? சின்ன வயசுலயே எங்க அம்மா கூட குழப்பம் தான். எனக்கு பசிச்சா அவனு சோ போட்டுருவாங்க, அவனுக்கு விக்கல் எடுத்தா என்ன தண்ணி கொடுத்துருவாங்க, எனக்கு ஜலதோஷம் பிடிச்சா அவன் மூக்க சிண்டுவாங்க, அவனுக்கு ஜுரம் வந்தா என் தலையில பத்து வச்சு போட்டுருவாங்க. எங்க அப்பா என்ன செஞ்சாரு, யோசிச்சாரு, ஒரு பென்சில் எடுத்து எனக்கு மீசை எழுதி விட்டாரு. அந்நியில் இருந்து மீசை இருந்தால் சந்திரன், மீசை இல்லை என்னால் இந்திரன். உங்க அப்பா தியாகி மட்டும் இல்ல, இந்த மீசையை வச்சு எவ்வளவு பெரிய ரிசர்ச் பண்ணிருக்காரு. எம்மா மகாத்மா காந்தி மெட்ராஸுக்கு வந்த போது உங்க வீட்டுக்கு வந்தாராமே, சந்திரன் சொன்னான். ஆமா, அவர் வந்த உடனே என்னென்ன செஞ்சாரு, என்னென்ன சொன்னாரு சொன்னீங்கன்னா காது குளிர கேட்கலாம். வந்த உடனே சட்டையை கழட்டி கோட் ஸ்டாண்ட்ல மாட்டினார். மகாத்மாவுக்கு ஏது சட்டை? அது அதெல்லாம் உங்ககிட்ட எப்படி சார் தெரியும்? காந்தியை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரே பதட்டம். இவங்க தமிழ் விட்டு அவர் பாஷையே தெரியாது. லட்டு அம்மா உங்களுக்கா பண்ணினது? மகாத்மா காந்திக்கே சமையல் செஞ்ச கையால செஞ்ச லட்டு. இதை இங்க பலகாரமா சாப்பிடக்கூடாது, வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பிரசாதமா சாப்பிடுறேன். வரம்மா. வர சந்திரன், அடிக்கடி வர. அடிக்கடியா? உங்களுக்கு எதுக்கு சார் அடிக்கடி சிரமம்? சிரமம்மா, இது என் கடமைப்பா. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். பிளஷர் இஸ் மைன். என்னப்பா இது, உங்க அம்மாவுக்கு தமிழ் தவிர வேற பாஷை தெரியாதுன்னு சொன்னியே? அது மவுண்ட் பேட்டன் மட்ராஸ் வந்திருந்த போது ஒன்னு ரெண்டு இங்கிலீஷ் வார்த்தை கத்து கொடுத்து போயிருக்காரு. அவரையும் தெரியுமா உங்களுக்கு? வாட் எ ஃபேமிலி, வாட் எ ஃபேமிலி. உட்காருங்க. பரவாயில்லைங்க, நீங்க உட்காருங்க. உட்காருங்க, வரேன். இது வீடு இல்ல, ஆசிரமம். நான் கிளி வரைக்கும் போய் காரை தள்ளிட்டு வரேன். எனக்கு கிழவ திரும்பி வந்தாலும் வந்துடும். பாருடா. Yes, coming. யார் பண்ணி? கட்டபொம்மன். கிஸ்தி கட்ட வந்திருக்கியா? கூட கிஸ்தி வாங்கிட்டு போலாம்னு வந்திருக்கேன். என்ன சார் இந்த நேரத்தில்? சந்திர வீட்டுக்கு நான் வரத்துக்கு நேரம் காலமே கிடையாது. ஐ அம் இஸ் வெல்விஷர். வணக்கம். அம்மா இங்க ஊருக்கு போயிருக்காங்க. என்ன, ஒருத்தர் ஊருக்குன்றீங்க, ஒருத்தர் கோயிலுக்குன்றீங்க? ரெண்டு பேரும் கடுதா சார். அது எப்படி? கபால கோயில் போயிருக்காங்க. கபால கோயில் எங்க இருக்கு? மயிலாப்பூர். சரி, உங்க அண்ணங்க என்ன பதிலே காணும்? உங்க அண்ணங்க இவ சொல்லுவா நான் நினைச்சேன், நீ சொல்லுவ நான் நினைச்சேன். சரி, நானே சொல்லிடுறேன். அவன் சுவாமி சின்மயானந்த லெக்சர் கேட்க போயிருக்கான். நான் 1981, நீங்க 1820. உங்களுக்கு எங்க அண்ணன் தான் லாயக்கு, ஏன்னா அவன் 1820. அம்மா அண்ணா வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும், வந்த உடனே வீட்டுக்கு வர சொல்றேன். தேவையில்லை, உட்கார்ந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போறேன். Thank you.
நீ கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடு. தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு லா 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 வெக்கமில்லை துக்கமில்லை வேஷம் ஒரு தோஷமில்லை வெக்கமில்லை துக்கமில்லை வேஷம் ஒரு தோஷமில்லை இருந்தாலும் இருந்து உங்க அம்மாவை பார்த்துட்டு தான் போறேன். அதுவா முக்கியம். நீங்க எப்படிமா வந்தீங்க? ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, நீங்க எப்ப வந்தீங்க? நீங்க கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்களே. குளிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன், இப்பதான் குளிச்சேன். ஓஹோ, அம்மா நீங்க எவ்வளவு நேரம் பாத்ரூம்ல குளிச்சுட்டே இருந்தீங்க? இருந்தாலும் நீங்க ரொம்ப குளிக்கிறீங்கம்மா. அம்மா நீங்க அப்படியே பேசிட்டே இருங்க, அவர் இங்கே இருந்து சந்தனை பாத்துட்டு பேசிட்டு தான் போவாராம். நான் வெளிய போயிட்டு வரேன். நான் உரம்பிச்ச ஸ்ரீராம். ராத்திரி வேலையில எங்கப்பா? சினிமா, கல்யாண ராமன், கமலஹாசன், டபுள் டோன் வர்றேன். சீக்கிரமா வந்து சேரப்பா, ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. பாவம், என்ன இந்த வேளையில வந்தீங்க? ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேன், வர்ற வழியில உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். பார்ட்டி கீர்த்தி எல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல. அவங்களுக்கு பழக்கம் உண்டோ? யாருக்கு? ஓஹோ, பார்ட்டியில என் தங்கச்சியை பாத்துட்டீங்களா? மீனாட்சி துரசாமி. அவ ரொம்ப சோசியல், எங்க பார்ட்டின்னு அலைவா. சௌக்கியமா இருக்காளா? நானே பார்த்து ரொம்ப நாளாச்சு. உங்களுக்கு நேர் எதிர் கான்ட்ராஸ்ட். அவங்க நீங்க வெளுப்புன்னா அவங்க மானரம், உங்களை விட கொஞ்சம் உயரம் பருமன், கரெக்டா? என்னமா நோட் பண்ணி வச்சிருக்கீங்க சார், நீங்க ரொம்ப புத்திசாலி. அப்படி இல்லைன்னா உலகத்துல நம்மளை ஏமாத்திருவாங்கம்மா. வாப்பா பாத்தீங்களா, அவனுக்கு இவனுக்கு என்ன கான்ட்ராஸ்ட். சிம்மையானந்தா என்னப்பா சொன்னார்? உடல் அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல, உள்ள அழுக்கா இருக்க கூடாதுங்கிற சப்ஜெக்ட். ஓஹோ, அவர் சொன்னார் சார், உலகத்துல ஏமாத்துறவனுக்கு கொடுக்கிற தண்டனையை விட ஏமாறானே அவனுக்கு தான் அதிக தண்டனை கொடுக்கணும்னு சொன்னார். என்ன தத்துவம் பாத்தியா? அவர் சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை. அயோக்கியனை கூட விட்டுடலாம், முட்டாள நிக்க வச்சு சுடணும். யூ கேன் பி எ சீட் பட் நாட் எ ஃபூல். முருகா, இந்த நாட்டில் இருக்கிற முட்டாளுகள் எல்லாம் நீதான்ப்பா காப்பாத்தணும். நான் வந்து ரொம்ப நேரமாச்சோ, நீங்க உட்காருங்கம்மா. ராஜா நான் வரேன். அப்பா போயாச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்க வருவீங்க. என்ன சந்திரன்? ஒண்ணு இல்ல, எனக்கு ஒரு சின்ன ஆசை. என்ன சார்? நீ நிறைவேற்றி வைப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் எங்க வீட்டுல உங்க அம்மாவுக்கும் உங்க சின்னம்மா மீனாட்சி துரசாமிக்கும் சேர்ந்தா போல பெரிய விருந்து. மறுக்க கூடாது, கண்டிப்பா வரணும். நல்ல விஷயமா தான். என்னங்க இதெல்லாம்? இது என்னம்மா, இன்னும் எவ்வளவோ மனசுல இருக்கு. நான் ஒன்னு சொன்னா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்க பையனை நான் இங்க இருந்து போற வரைக்கும் நீ பேசப்படா. உங்க பையன் சந்திரங்கிட்ட இருக்கிற லட்சியத்துக்கும் பொறுமைக்கும் கண்ணியத்துக்கும் ஆயிரம் பொண்ணுங்க கியூல நிப்பாங்க. ஆனா என் மகன் சரோஜினிக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ பேசப்படா. உங்க பையன் இந்த யுகத்துல பிறந்தது கலியுகம் செஞ்ச புண்ணியம். இப்படிப்பட்ட மாப்பிள்ளைய நான் அடையிறது நான் செஞ்ச புண்ணியம். நீ பேசப்படாதுப்பா. உங்க பொண்ணோட சம்மதத்தை கேட்டீங்களா? என் வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேசினா அவளை சுட்டு பொசுக்கிடுவேன். அது இல்ல சார், இந்த காலத்து பொண்ணு
காதல் கீதல்னு ஏதாவது அவ யாரையாவது காதலிக்கிறதா சொன்னா அவனையும் சுட்டு பொசிக்கிடுவேன். இல்ல எதுக்கும் பையனோட ஒரு தடவை கலந்து பேசி பத்து மாசம் சுமந்து பெற்றது நீங்க தானே, உட்காருங்க. நீங்க சரின்னா அவன் மறுத்து பேச போறனா? தங்க கம்பி நீ உட்காரு வரமா, நீ பேசப்படாதப்பா. அப்ப சென்னது காதலிக்கிறாரு, மக இன்னது காதலிக்கிறா, நான் செத்த. இத பாரு, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் எவ்வளவோ வேஷம் போட்டிருக்கேன், இந்த நடிப்பு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால முடியலப்பா, என்ன கொஞ்சம் கழட்டி விட்டுட. ஐயோ ஐயோ, நீங்க இப்படி சொன்ன எப்படிங்க? அப்ப எனக்கு வேலை போயிடுமே. உனக்கு வேலை போயிடுங்கிற, எனக்கு உயிரே போயிடாதா? நான் டாக்டர் கிட்ட போய் பிரஷர் செக் பண்ணிட்டு வீட்டுக்கு போறேன். நீ கொல்லுட்ட, நீ கொல்லுட்ட. என்ன? சரி சார், சரி சார். உன் மேல எனக்கு ரொம்ப கோபம். ஏன் சார்? உங்க அம்மாவையும் சித்தியையும் விருந்துக்கு கூப்பிட்டுருந்தேன், இது வரைக்கும் நீ அழைச்சிக்கிட்டு வரல. சரி சார், சரி சார். என்னது ஏன்பா அழற சார்? இனிமே எனக்கு வேற வழியே இல்ல, உண்மையை சொல்லிடுறேன். எந்த உண்மை சார்? எங்க சித்தி, எங்க சித்தி இறந்து போயிட்டாங்க சார். ஐயோ, என்ன? எப்போ? இப்பதான் சார், மூணு நாள் ஆச்சு. எங்கிட்ட சொல்லவே இல்லையே. இன்னும் உறுதியா தெரியலையே சார். என்ன உறுதி சார்? எங்க சித்தி ஒரிசா போயிருந்தாங்க, ஒரிசால ஆத்துல படல போயிட்டு இருக்கும் போது படல் கவர்ந்துச்சு சார். ஐயோ, பாடி கிடைச்சதா? அவங்க போட்டிருந்த பாடி கிடைச்சது, அதை வச்சு அவங்க எதிராக போலீஸ்ல சொன்னாங்க. உறுதியா தெரியாம உங்ககிட்ட எப்படி சார் சொல்றது? அதான் சொல்லல. கவலைப்படாதப்பா, உங்க சித்திக்கு ஒண்ணும் நடந்திருக்காது. நான் என்ன பண்றேன்? எதை பண்ற சார்? நாளைக்கே உங்க வீட்டுக்கு வரேன், உங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்ல. சார் 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 சார், இப்பதான் அம்மா கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டே வராங்க சார். நீங்க ஏன் சார் வந்து ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிற? ஆமா முருகா, நல்லவங்களையே ஏண்டா சோதிக்கிறேன். திடீர்னு அந்த அம்மாவை கொண்டு வந்து சேர்த்துட்டு சினிமாவில் வர மாதிரி. அஸ்லாம் அலைக். வாலைக்கும் அஸ்லாம். கமருதீன் இங்கே? என்ன சேனாதிபதியாக நியமித்திருக்கிறார்கள்? தெரியும். சொல்லத்தான் ஓடி வந்தேன், ஆனா இப்ப என்ன சொல்வது எப்படி சொல்வது தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். புரியவில்லை. இளவரசின் ஆணைக்கு என்றும் கட்டுப்பட்டு நடப்பவன் நான். நீங்கள் ஆணைக்கு கட்டுப்பட வேண்டியது எனக்கல்ல, மன்னருக்கு தான். இளவரசிக்கு நான் இது அன்பளிப்பாக தர விரும்புகிறேன். இந்த பாக்தாத் நாட்டை விட விலை மதிப்புடையதா உங்களுடைய இந்த அன்பளிப்பு? இல்லை என்று நான் நினைக்கிறேன். கமருதீன், நீங்கள் போகலாம். கமருதேன், இளவரசி சொன்னதை கேட்டீர்களா? இளவரசி தனியே இருந்து ஓய்வெடுக்கும், உல்லாசமாக இருக்கும் ஏற்படுத்தப்பட்ட மாளிகை இது. இந்த இடத்திற்கு அனாவசியமாக எந்த ஆண்களும் வர அனுமதி கிடையாது. ஓஹோ, அப்ப மௌலவி சாஹேப் நீங்க? கமருதீன், மௌலவி அந்நிய மனிதர் அல்ல, இவர் இந்த அரண்மனையின் ராஜகுரு. என்னையும் என் தந்தையையும் எழுத்தறிவித்து வளர்த்தவர். இவர் மீது இந்த ராஜகுடும்பத்திற்குள்ள நன்றியும் கடமையும் உங்களுக்கு தெரிய நியாயமில்லை. நீங்கள் போகலாம். சனங்களையும் பவளங்களையும் சாதாரண மனுஷன் ராஜாவுக்கு பரிசீலிக்க முடியாத அலாவுதீனுக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? அதான் எனக்கும் சந்தேகம். இதுல ஏதோ ரகசியம் அடங்கி இருக்கு. சலாம் அலைக்கும். இந்த துணி பாருங்க, பாருங்க. அலாவுதீன், வெளிநாட்டு ரத்ன வியாபாரிகளிடம் நடந்த கொள்ளைக்காக உன்னை கைது செய்து வரும்படி மன்னர் உத்தரவு. நானா? எனக்கு ஒண்ணு தெரியாதுங்க. அது மன்னர் தர வேண்டிய தீர்ப்பு. இவனை பிடிச்சு கட்டி இழுத்து வாங்கடா. சால், எனக்கு ஒண்ணு. அப்பு, அலாவுதீன், அலாவுதீன்.
பாக்தாதில் நடந்த எல்லா அக்கிரமங்களுக்கும் அநீதிகளுக்கும் இவன்தான் காரணம். நம்முடைய விருந்தாளியா வந்த சாம்தேச ராஜகுமாரிடம் கொள்ளையடிச்சதும் இல்லாமல் நாட்டில் நடக்கிற எல்லா அக்கிரமங்களுக்கும் காரணம் இவன்தான். செய்யறதையெல்லாம் செஞ்சுவிட்டு சாம்தேச ராஜகுமாரியை காப்பாத்துறது போல நினைத்தான் இவன். ஒரு சமயம் உங்க உயிரையும் காப்பாத்தனாலோ, அது ஒரு நாடகம்தான். கொள்ளைக்காரர்களை உங்க மேல ஏவி விட்டு விட்டு அவங்களோட போராடி உங்க உயிரை காப்பாத்துறது போல நடித்தான் இவன். வேண்டுமென்றே தன் மேல் ஏற்படுத்திக் கொண்ட காயங்கள் இவன் செயல்களை எல்லாம் நம்ப வைத்து விட்டது. இப்ப புரிஞ்சுதா சாகன்ஷா, இவ யாரும்? நீ சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? பாக்தாத் நகரத்து இளவரசியை பெண் கேட்டு இவன் தாயாரிடம் கொடுத்து அனுப்பினானே, அது என்ன தெரியுமா? விலை மதிக்க முடியாத ரத்தனங்களும் வைரங்களும். இவைகள் எல்லாம் மகாராஜாக்களிடமோ அல்லது கொள்ளைக்காரர்களிடமோ தான் இருக்க முடியும். இவன் மகாராஜா இல்லை. பிறகு இவன் யார் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். இதற்கெல்லாம் என்ன சொல்லுகிறாய்? அல்லா மேல ஆணையா, நான் எந்த தவறு செய்யல. இன்னும் உங்களுக்கு சந்தேகமா? ஷாயின்ஷா, அலாவுதீன் மீது தங்களுக்கு அனுதாபம் உண்டு என்று எனக்கு தெரியும். ஆனால் அவனுக்கு அளிக்க போகும் தண்டனைக்கு அது தடையாக இருக்கக்கூடாது. பாக்தாத் நகர நீதிக்கும் நேர்மைக்கும் களங்கம் உண்டாகிவிட்டது என்ற குற்றச்சாட்டுக்கு நீங்கள் ஆளாக வேண்டாம். அலாவுதீனுக்கு தண்டனை அளிக்க என்னால் முடியவில்லை. அந்த பொறுப்பை மவுலவியிடமே ஒப்படைக்கிறேன். அல்ல, அலாவுதீன் கையை அவிழ்த்து விடுங்கள். எல்லா உண்மையிலும் தெரிந்த அல்லாவின் சாட்சியாக சொல்லுகிறேன், அலாவுதீன் நிரபராதி, அவனை விடுதலை செய்கிறேன். அல்லாவின் ஆசி உனக்கு என்றைக்கும் இருக்கும். போய் வா. யாரையுமே காணோம். ஆலம்பனா, சந்துல பொந்துல இண்டுத இடுக்குல எங்க ஒழிஞ்சிருந்தாலும் குப்புன்னு வாங்கும் ஆலம்பனா. சும்மா ஒளிஞ்சு விளையாடலாம் நினைச்சேன். சரி, இப்ப நீ போய் ஒளிஞ்சுக்க, நான் கண்டுபிடிக்கிறேன். அமீர், நான் தோத்துட்டேன், நீ வெளியே வா. அசிக்தா, 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 என் நாக்கு, என் மூக்கு, என் ராஜா. சரி அமீர், விளையாடினது போதும். நீ ஒன்று செய், நான் இப்ப உங்ககிட்ட ஒண்ணு கேட்க போறேன், அதை ஒன்னால கொண்டு வந்து கொடுக்க முடியுமா? ஆலம்பனா, அப்படி என்ன அதிசயமான பொருளை கேட்க போறீங்க சொல்லுங்க. இரு வர. உலகத்துல இதுவரைக்கும் யாருமே அணியாத ஒரு ஆடவர். ஆலம்பனா, ஏ முடியாத, யாரும் அணியாததா? நான் தரே. அமீர், அமீர், எனக்கு வெக்கமா இருக்குது. தாங்க இருந்தான், தைக்க இருந்தான், தைக்க இருந்தான், என்னைக்கு ரோசு பத்திரி ஜப்பா. அமீர், ஆலம்பனா, அமீர், இன்னமே என்ன பாக்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருந்தா தெரிஞ்ச விளக்க, நான் வர்றேன். Ha 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 ha.
அலாவுதீன், நான் உங்ககிட்ட ஒரு உதவியை நாடி வந்திருக்கேன். எனக்காக செய்வியா? உனக்காக என்ன உதவி வேண்டாம் செய்வேன் சொல். அலாவுதீன், நான் ஒரு நாள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு அப்பாவு பண்ணை கெடுத்துட்டேன். அவளுக்கு மறுவாழ்வு கொடுக்க நினைக்கிறேன். அப்படியா? அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு, உடனே நிக்காவுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அலாவுதீன், அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, உன்னுடைய நண்பன் அபூபக்கரோட தங்கச்சி ஜமீலா தான். ஜமீலா என் கூட பிறந்த சகோதரி மாதிரிடா, அவளோட வாழ்க்கையை கெடுத்துட்டியடா பாவி. அடி அலாவுதீன், அடி, இந்த அடியெல்லாம் என் மனசுல விழ வேண்டியவ. நான் திருந்துட்டேன். ஜமீலாவோட கண்ணீர் என்னை மனசை நாக்கிடுச்சு. ஜமீலாவை தவிர நான் வேற யாரையும் நிக்கா பண்ணிக்க மாட்டேன். நான் அவளுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அக்கா மருதே, என்ன மன்னிச்சு, எல்லாமே நன்மைக்கு தான். ஜமீலா ஒரு விலை மதிப்பில்லாத மாணிக்கம். அதை இந்த சேனாதிபதியோட மகுடத்தில் பதிக்க வேண்டியது என்னுடைய கடமை. நானே உங்க நிக்காவை நடத்துறேன். இளவரசி சேனாதிபதி கமருதீன் திடீர்னு கடத்திட்டு போயிட்டாரு. என்ன, கமருதீன் கடத்திட்டு போயிட்டானா? ஆமா ஷாயின்சா. ரோசினி இளவரசியை சேனாதிபதி கமருதீன் கடத்திட்டு போயிட்டாரு. மகாராஜா இதை உங்ககிட்ட சொல்ல சொன்னார். கமருதீன், எத்தனை நாளைக்குதான் நம்ம இப்படி தனிமையிலேயே சந்திச்சுட்டு இருக்கிறது? ஆமா, நாம சும்மா இப்படி பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? நீ கடத்திட்டு போனது எல்லாரும் பார்த்திருக்காங்க, ஆனா நீ மட்டும் பார்க்கல. ரொம்ப நேரம் இங்கதான் இருக்க. ஜமீலா, உனக்கு ஒன்னும் தெரியாது, இதுல தலையிடாத. கமருதீன், கடத்தி போனது இவர் இல்லை, இவர் வேஷத்தில் வந்த மீர் காசிம் தான். கமருதீன், பரவாயில்ல அலாவுதீன், இப்ப நம்ம ரோசினி இருக்க இடத்தை கண்டுபிடிக்கலாம். ஜமீலா, நீ வீட்டுக்கு போ. இம்ராத், எங்களை ரோஷினி கிட்ட கொண்டு போ.
Mir Kasim. ஹுசூர், நாம் போகின்ற இடத்தில் எங்கள் தலைவரான அமீர் என்ற பூதம் இருக்கிறார். அவர் முன்னால் என்னுடைய பலத்தை நான் இழந்து விடுவேன். எனவே ராஜகுமாரி இருக்கிற இடம் வரையில் உங்களை அழைத்துச் செல்கிறேன். அப்படியா? சரி சரி, சீக்கிரம் போ. மீர் காசிம், இந்த உலகத்தில் இருக்கிற அழகான பொருட்கள் எல்லாம் எனக்கே சொந்தமாகணும். அப்படி பார்த்தா இளவரசி ரோஷினி வாழ வேண்டியது உன்னோட இல்ல எங்கூடத்தான். ஏமாத்தி விட்டார் மீர் காசிம். வேணும்னா பாக்தா சிம்மாசனத்தை நீ எடுத்துக்க, ரோஷினி எனக்கு தான். உன் மந்திரத்தை பத்தின ரகசியம் எல்லாம் எனக்கு இப்போது புரிந்து விட்டது. எனக்கு துரோகம் செய்த உன்னை பழிவாங்காமல் விட மாட்டேன். எங்க போனோம்? சரோஜினி தெரு. என்னாச்சு? அதே மறந்துட்டேன்.
எதையாவது மறந்துட்டு வரணும்னு வேண்டுதலா? இல்ல மாமா, வந்து புடிங்க புடிங்க. யார இவரத்தான்? எதுக்கு? டாக்ஸியில சம்பளம் கொடுக்கறதுக்காக மவுண்ட் ரோட் பேங்க்ல 50,000 ரூபாய் பணத்தை மாத்தி பெட்டியில எடுத்துக்கிட்டு பத்துல ஏறின. ஏன் பக்கத்துல இவர் வந்து உட்கார்ந்தாரு. ஏன் உங்க பக்கத்துல உட்காரப்படாதா? அதுக்கு இல்லைங்க, பார்த்தா பெரிய மனுஷனா இருக்காருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கண்ணா சொன்னேன். அந்த சமயத்துல இவர் ஏன் பெட்டி எடுத்துட்டு இறங்கிட்டார். நல்ல வேலை கண்டக்டருக்கு அடையாளம் தெரிஞ்சதுனாலே என்கிட்ட சொல்லிட்டார். இன்ஸ்பெக்டர், என் பெட்டியை வாங்குங்க. நோ இன்ஸ்பெக்டர், இது என் பெட்டி தான். வேணா பாருங்க, இதுல என் ஃபைல் புக்ஸ் எல்லாம் இருக்கு. பாத்துட்டும் பாத்துட்டும் பாகட்டும் பாகட்டும். I am sorry. இந்தாங்க நீங்க வச்சிட்டு வந்த டிஃபன் கேரியர். நன்றி. ப்ரொஃபசர் சார், நீங்க ஸ்டேஷன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. சரி. கொஞ்சம் இருங்க இன்ஸ்பெக்டர். உங்க ஞாபகம் வருதுனால எவ்வளவு தொல்ல பாத்தீங்களா? இங்க இருக்கு உங்க பொட்டி. இன்ஸ்பெக்டர், இன்னைக்கு காலையில இவர் பொட்டி எடுத்துட்டு போவே இல்ல, மறந்துட்டாரு. இவருக்கு ஞாபகம் வருது கொஞ்சம் ஜாஸ்தி. இது எதிர்பாராம நடந்து போச்சு. எதிர்பாராம நடந்தாலும் தவறு தவறு தானம்மா. இன்ஸ்பெக்டர், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருடர் எண்ணத்தோட இவர் அந்த பொட்டி எடுத்துட்டு வந்தா நேரம் வீட்டுக்கு வந்திருப்பாரு. தெரிஞ்சா போயிருக்க மாட்டாரா? பாருங்க பாருங்க, இவங்க முகத்தை பார்த்தா திருட மாதிரி தெரியுதா? கரெக்ட் சுமதி, கரெக்ட். நானும் நினைச்சேன் இனிமேலாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்குங்க. அப்பாடா சுமதி, தாங்கள் ஓவிய முறையை நிறுத்திவிட்டு உப்பறையிலிருந்து இறங்கி வந்து தக்க தருணத்திலே மானத்தை காப்பாற்றினீர்கள். காலத்தினால் சேர உதவி சிறிதெனினும் ஞானத்தில் மனப்பெரிது. நீங்க நீடூழி நீடூழி பல்லாண்டு வாழ்க. மாப்பிளைக்கு குரல் எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு, ஆனா டிஃபன் கேரியர் தான் மறந்துடுது. எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? முருகா எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்காங்க. நாட்டுல ஏதோ நல்ல நடந்திருக்க போது. ஏன் இன்னும் பஸ்ஸே வரல? இங்க வேற கொடுமே. என்ன பாலு, நான் சுமதி கிட்ட சொன்னது சரியா போச்சே? என்ன சொன்னீங்க? என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ வேட்டு கேட்ட மறந்துடுவேன்னு சொன்னேன், அது போட்டோம். தெருவுல இப்படியேவா வந்த? ஆமா, தோல்லதான் துண்டு இருக்க, அதை எடுத்து கட்ட வேண்டியதானே? அது மறந்து போச்சு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ முண்டமா வெளியில போக போற. மாமா சுமதி பாக்கல இல்ல? ஊர்ல எல்லாரும் பாத்துட்டாங்க, அப்புறம் சுமதி பார்த்தா என்ன பாக்காட்டி என்ன? நான் இப்ப எப்படி வந்து பாக்கலாம்?